Hi friends, welcome to Vino's Tamil Kitchen. நம்ம என்ன பார்க்க போறோம்னா மொசரெல்லா சீஸ் வீட்லயே எப்படி செய்யலாம் அப்படினு பார்க்க போறோம். இது வந்து கடைகள்ல எங்கயுமே கிடைக்காது. ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். ஆனா ரொம்ப காஸ்ட்லியும் கூட. பட் நம்ம வீட்லயே எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தான் உங்களுக்கு நான் ஈஸியா நம்ம தெரியல காட்ட போறேன். நான் இங்க 1 லிட்டர் பால் வந்து அடுப்புல வச்சிருக்கேன். நம்ம வந்து இது கிளறிக்கிட்டே தான் இருக்கணும். ரொம்ப கொதிக்க வைக்கவும் கூடாது. ரொம்ப சூடாவும் கூடாது. நம்ம பால் வந்து உறை ஊத்துற அளவுக்கு தான் நமக்கு வந்து சூடு இருக்கணும். நம்ம கை உள்ள விட்டு பார்த்தோம் அப்படினா நமக்கு வந்து சூடு வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப சூடா இருந்தற கூடாது. இந்த டைம்ல நம்ம வந்து வினிகர் வந்து நான் ஒரு 50 ml எடுத்துர்க்கேன். நீங்க 1 லிட்டர் பாலுக்கு 50 ml வினிகர் எடுத்துக்கோங்க. சப்போஸ் வந்து அதுல வந்து தரையில அப்படினா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இத வாஷ் பண்ணிரப் போறோம். அதனால ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. வினிகர் சேக்கறதால நம்ம சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் வந்து அப்படியே வந்து கரண்டி விடாம வெயிட் பண்ணனும். அது வந்து அப்பதான் உள்ள process ஆகும். வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்க அப்படியே தெரிஞ்சு வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து கரண்டி விட்டு நம்ம கலந்து விட்டோம் அப்படினா உள்ள எல்லாமே வந்து தெரிய ஆரம்பிச்சிரும். பாருங்க அப்படியே ஸ்லோவா வந்து ஃபுல்லா எல்லாமே தெரிஞ்சு வந்துட்டு இருக்குது. நீங்க இதுக்கு வந்து ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்தீங்க அப்படினா நிறைய வந்து சீஸ் கிடைக்கும். நீங்க பாக்கெட் பால் கூட வாங்கிக்கலாம். நான் வந்து வீட்ல கரந்த பால் தான் நான் எடுத்துர்க்கேன். பாருங்க எப்படி வந்து சீஸ் வந்து ஃபார்ம் ஆயிச்சு அப்படினு. இதுதான் வந்து மொசரெல்லா சீஸ். நாம இது வந்து கரண்டி வெச்சு நம்ம வந்து அரைச்சு கண்டிப்பா எடுக்க கூடாது. கொஞ்சம் சூடா தான் இருக்கும். கை வெச்சு தான் நம்ம வந்து வடிச்சு எடுக்கணும். இது வந்து நம்ம வந்து பக்கத்திலே வந்து சுடு தண்ணி வெச்சுக்கணும். இதே ஹீட்ல கை பொறுக்குற அளவுக்கு நமக்கு வந்து சுடு தண்ணியும் பக்கத்துல வெச்சுக்கணும். பாருங்க ரொம்ப சூடா இருக்கு. என்னால எடுக்கவே முடியல. கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படினா எடுத்துறலாம். இது வந்து சூடா இருக்கும்போதே வந்து நம்ம அந்த பிழிஞ்சு பிழிஞ்சு எடுக்கணும். எந்த அளவுக்கு முடியுமோ உங்களால கை எந்த அளவுக்கு சூடு பொறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சூடா வெச்சு வெச்சு நீங்க பிழிஞ்சு பிழிஞ்சு எடுக்கணும். சூடு ஆறிச்சு அப்படினா மறுபடியும் நீங்க அதே தண்ணியில டிப் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க வந்து பிழிஞ்சு பிழிஞ்சு எடுக்கணும். இது வந்து அந்த தண்ணி வந்து கொஞ்சம் ஆறற வரைக்கும் நீங்க இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு மறுபடியும் தண்ணி ஒரு 3 டைம் வந்து தண்ணி மாத்தி மாத்தி பிழிஞ்சுக்கோங்க. 1 லிட்டர் பால்ல வந்து நமக்கு இவ்வளவு சீஸ் கிடைச்சிருக்கு. இது நீங்க கடையில வாங்குனீங்கன்னா ரொம்ப ரேட்டும் அதிகம். நமக்கு வந்து இங்க வந்து கடையில எங்கயுமே கிடைக்காது. ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஊர்ல தான் கிடைக்கும். ரொம்ப லோக்கல்ல எல்லாம் கிடைக்காது. ஆனா பசங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்தி. நீங்க வந்து சீஸ் வந்து அன்ஹெல்தின்னு நினைச்சுக்காதீங்க. சீஸ் போட்டு கொடுத்தோம்னா ரொம்ப பசங்களுக்கு ஹெல்தியான ஒரு இதுதான். நம்ம வந்து வினிகர் போட்டுருக்குமே அப்படிங்கிறதுனால வந்து இது கெடுதல் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நம்ம அதுக்கு தான் வந்து 3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துடுறோம். இன்னொன்று அந்த சீஸ் வந்து நமக்கு இழுவைத்தன்மையாக வருது இல்லையா, அந்த இழுவைத்தன்மை வர்றதுக்காக நம்ம வந்து தண்ணியில் போட்டு போட்டு நம்ம அதை வந்து பிழிஞ்சு எடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த சீஸ் வந்து நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். நான் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை கட் பண்ணாமல் போட்டிருக்கேன். அப்போ அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து ரொம்ப வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் வந்து கொஞ்சம் சூடு இருக்கணும். சூடு வந்து கை தாங்கிக்கணும். பாருங்க இந்த மாதிரி நம்ம அந்த சூட்டில் சூடு ஆறிச்சு அப்படின்னா உள்ளே போட்டு போட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து அது பிழிஞ்சு பிழிஞ்சு எடுக்கணும். அப்போ தான் சீஸ் வந்து கரெக்டான ஒரு ஸ்டேஜுக்கு வரும். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. நம்ம இதுக்காக கடையில் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னொன்று நமக்கு தெரியும் எந்த கெமிக்கலும் நம்ம சேர்க்கலை அப்படின்னு. நல்லா பிழிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு டைம் தண்ணி மாற்றிட்டு மாற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு 3 டைம் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 3 டைம் பண்ணுற வரைக்குமே வந்து உங்களுக்கு சூடாகவே இருக்கணும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடாகவே இருக்கணும். நான் ரெண்டாவது டைம் மூணாவது டைம் தண்ணி மாற்றி மாற்றி நான் வந்து பிழிஞ்சிட்ருக்கேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் பிழிஞ்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. உள்ளே வந்து தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து சீஸ் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் சீக்கிரமாக. நீங்கள் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சதுக்கப்புறமா
ஒரு பவுலில் வந்து நார்மல் வாட்ரு கோல்டு வாட்ரு விட்டுட்டு நம்ம அதில் வந்து சீஸை போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஒரு 4 நாள் வரைக்கும், 5 நாள் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கெமிக்கலும் சேர்க்காதது, சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வினோஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.